ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து மீன் எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் எப்படி பொரிச்சு இல்லை ஒரு மாதிரி வறுத்து எடுக்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். மறக்காமல் பாருங்கள். அதற்கு வேண்டிய சாமான்களை பார்ப்போம். ஓகே, இது வந்து சின்ன சீரகத்தூள், இது வந்து மிளகுத்தூள், இது மீன். என்ன மீன் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் பட்ரு ஒரு சின்ன தேக்கரண்டி, அடுத்து மல்லித்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் ஒரு தேக்கரண்டி, அப்புறம் வரமிளகத்தூள் ஒரு தேக்கரண்டி, அப்புறம் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி, அப்புறம் போதுமான அளவு உப்பு. ஓகே, இப்போ வந்து இந்த மசாலா வகைகளை எல்லாத்தையும் போட்டு நான் மீனில் வந்து கிளற போகிறேன் மிளகுத்தூளும் சின்ன சீரகத்தூளும் போட்டுக்கணும். அடுத்து மல்லித்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் அடுத்து மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, அடுத்து உப்பு போதுமான அளவு, அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா நல்லா மசாலையை வந்து சேர்கிற அளவுக்கு கிளற போகிறேன். பாருங்கள், இப்போ மீன் வந்து நல்லா மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த மீனை வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ மீன் வந்து சுட்டு எடுக்க போகிறேன். அது ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் கொஞ்சமாக எண்ணெயும் பட்டரும் போட்டு சுட போகிறேன். பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. இப்போ வந்து நான் பட்ரு கொஞ்சம் போடுறேன். ஏன்னா பட்டர் போட்டால் மீன் வந்து சட்டியில் ஒட்டாது, அதுக்கு தான் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். அடுப்பு தீ வந்து ரொம்ப வேகமாக வேணாம், நடுத்தரமாக வச்சுக்கணும். அடுத்து நான் கொஞ்சம் பூண்டு சேர்க்க போகிறேன், பொடிசாக நறுக்கி வச்ச பூண்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மீனோட இந்த பூண்டும் சேர்த்து வதக்கினா இந்த பட்டருக்கும் அதுக்கும் நல்லா மணமாக இருக்கும். இது நான் மீன் அடுக்க போகிறேன். இப்போ மீன் வந்து மிதமான தீயிலேயே வந்து மீனை வந்து நம்ம அப்படியே வறுத்து எடுக்கலாம். நார்மலாக வந்து நம்ம மீனை வந்து எண்ணெய் கூட ஊற்றி பொரிப்போம். அதை விட இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நம்ம ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. அதோட இது இந்த மாதிரி செய்கிறது வந்து இன்னும் நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஓகேன்னு பாருங்கள், மீன் வந்து சுட்டு எடுக்கிறது எப்படி இருக்குன்னு. நல்லா இப்போ மீன் வந்து வெந்துருச்சு. இந்த மீன் வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுவல் மாதிரி வந்துருச்சு. ஓகேங்க, இப்போ மீன் வெந்துருச்சு. அதை வந்து நான் இப்போ ஒரு மங்கலை வந்து எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டு அதிலே கொஞ்சம் சுட்டு எடுத்துக்க போகிறேன் அழகுபடுத்த.
இங்கே பாருங்கள், நான் சுட்ட மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வந்து உங்களுக்கு சுடுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் முதல்ல நான் செஞ்ச மாதிரி மசாலாக்களை போட்டு எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் இது எண்ணெய் குறைவாக போட்டு சுட்டு எடுத்துருக்கிறேன்.